ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கணேஷ் டெஸ்க் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இரவு நேரங்களையும் ஊரடங்கு இப்போ அமலில் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் டோட்டலாக 30 மணி நேரத்துக்கும் மேற்பட்ட ஊரடங்கு இப்போ அமல் ஆகுது. இதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கவர்மெண்ட்டில் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே என்ன, நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இப்போ கொரோனா தொற்று ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இந்த சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஊரடங்கு அறிவித்தாதான் மக்கள் எல்லோரும் கொரோனா தொற்றிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சனிக்கிழமை நைட்டு 10 மணிலிருந்து திங்கக்கிழமை காலையில் 4 மணி வரைக்கும் சேர்ந்து டோட்டலாக 30 மணி நேரம் வரைக்கும் ஊரடங்கு அமலில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அத்தியாவசிய தேவைகள் இருக்குது, இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கே வேறு எந்த தேவைகளுக்காகவும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறத கவர்மெண்ட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த முழு ஊரடங்கின் போது அவசர தேவைகளுக்கு மட்டுமே பொதுமக்கள் வெளியே வர வேண்டும். தேவையில்லாமல் யாராவது வெளியே சுற்றினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை இன்னைக்கு விட்டுருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 30 மணி நேரம் வரைக்கும் ஊரடங்கு அமலில் இருக்கும். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முழுவதும் இப்போ ஊரடங்கு அறிவிச்சிருக்கிற நிலையில் ரயில்களின் சேவையும் ரத்து செய்யப்படுது அப்படிங்கிறத அஃபீஷியலாக இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ரயில்வே துறை இன்னைக்கு முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் ரயில் சேவைகள் நிறுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஞாயிறுதோறும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் 16 சிறப்பு ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே துறை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் நாள் மற்றும் மே 2ஆம் தேதியும் எழும்பூர் டு புதுச்சேரி, திருச்சி டு காரைக்குடி, திருச்சி டு கரூர், விழுப்புரம் டு மதுரை உள்ளிட்ட 16 சிறப்பு ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுகிறது. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ட்ரெயினில் ஏதாவது புக்கிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ரிசர்வேஷன்ஸில் இருக்குனாலும் நீங்கள் இந்த டேட்டில் போக முடியாது. நீங்கள் வேறு நாட்களில் ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கு மாற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கான பணம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கே திரும்பி கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இப்போ கொரோனா தொற்று ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் தடுப்பூசி போடும் பணிகள் ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருந்து தமிழ்நாட்டில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்க முடியும். அதற்கு வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ் தான். அதற்கான வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க, covaxin.gov.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தடுப்பூசி போடுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த சேவை தமிழ்நாட்டில் இந்த சனிக்கிழமையிலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 டோஸ் போடுற மாதிரி இருக்கும். 1 டோஸ் போட்ட அடுத்த மாதம் அதே நாள் நீங்கள் 1 டோஸ் போடுற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த கொரோனா தடுப்பூசி போடுறீங்கன்னா 1 நாள் இல்லாட்டி 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அரசு ஊழியர்களுக்கு 7 நாட்கள் சம்பளத்துடன் விடுமுறை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கம்பெனிகள்லையும் 50% பணியாளர்கள் மட்டுமே வந்தால் போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வீட்டிலேருந்தே வேலை செய்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் சைட்லேருந்து இன்றைக்கி வெளியாக இருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா வங்கிகள்லேயும் அவங்களோட மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் வங்கி மே 1ஆம் தேதி முதல் மினிமம் பேலன்ஸ் கட்டணத்தை உயர்த்தி உள்ளது. அதன்படி மினிமம் பேலன்ஸ் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ப்ரைம் மற்றும் லிபர்ட்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிற எல்லாருக்குமே மினிமம் பேலன்ஸ் 25,000 ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. இப்போது கொரோனா லாக்டவுன் வரப்போகிற டைமில் மக்களுக்கு இந்த ஒரு தகவல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியான தகவலாகவே இருந்துகிட்டு இருக்குது. உங்கள் கிட்டே மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 10 ரூபாய் அபராதம் விதிப்பாங்க. மாத சராசரியாக உங்கள்கிட்ட 7,500 ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 800 ரூபாய் உங்களுக்கு வரியுடன் சேர்த்து வசூலிப்பாங்க. இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் மே 1ஆம் தேதியிலேருந்து இதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் எல்லா பேங்க்லேயுமே இந்த மாதிரி கொண்டு வரதான் பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கேர்ஃபுல்லாக பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மினிமம் பேலன்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நாட்டில் இப்போது ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே கம்மியாக இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பத்தலை அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா மற்ற மாநிலங்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறையும் இருந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் தயாரித்து வேறு மாநிலங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் தயாரிக்கிறது தேவையான அளவுக்கு இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லி கவர்மெண்ட் ஆணையிட்டிருக்காங்க.
உங்கள் உடலில் ஆக்சிஜன் அளவு எந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும், அதே மாதிரி எந்தெந்த அறிகுறிகள் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத மெடிக்கல் கவுன்சில் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் உடலின் உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சரியாக செயல்பட ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. போதுமான ஆக்சிஜன் இல்லாத நிலையில் இதயம் மற்றும் மூளை போன்ற முக்கிய உறுப்புகளுக்கு சேதம் ஏற்படலாம். சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் ஹைபோக்ஸ்மியா என்னும் மிக ஆபத்தான நிலை ஏற்படும். இரத்தத்தில் குறைவான ஆக்சிஜன் இருக்கும்போது அது பல்வேறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். குறிப்பாக மூச்சுத்திணறல், இருமல், தொடர்ச்சியான தலைவலி, விரைவான இதய துடிப்பு, குழப்பம், கவனக்குறைபாடு, தோல் உதடுகள் மற்றும் விரல் நகங்களில் நீல நிறம் போன்ற குறைபாடுகள் ஏற்படும். ஆக்சிஜன் அளவை கண்டறிய உங்கள் மருத்துவர் உடல் மற்றும் நுரையீரலை சோதிக்கும் ஒரு பயிற்சியினை மேற்கொள்வார். மேலும் உங்கள் தோல் விரல் நகங்கள் அல்லது உதடுகளில் நிறத்தையும் சரிபார்க்கலாம். உங்கள் ஆக்சிஜன் அளவையும் சுவாசத்தையும் மதிப்பிடுவதற்கு செய்யக்கூடிய பல்ஸ் ஆக்சிமெட்ரி, தமனி இரத்தவாயு சோதனை போன்ற கூடுதல் சோதனைகளும் உள்ளன. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் உயிரோடு இருக்க ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. ஆக்சிஜனை செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஹீமோக்ளோபின் தேவை. ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு அதன் உட்பொருட்களான இரும்பு சத்தும் உருவாவதற்கு வைட்டமின் பி மற்றும் ஃபோலிக் ஆசிட் போன்ற ஊட்டச்சத்துகள் தேவை. ஹீமோக்ளோபின் குறைவின் அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதய துடிப்பு அதிகரித்தல், நெஞ்சு படபடப்பு, அடிக்கடி மயக்கம், அடிக்கடி தலைவலி, சருமம் மற்றும் வாயின் உட்பகுதி வெளுத்து போதல், இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான உணவு பழக்க வழக்கங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உலர்பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். கீரைகள், மாமிசம், மீன், கேழ்வரகு, கம்பு, பட்டாணி, முந்திரி போன்ற விதைகள், மாதுளை, சப்போட்டா, பாகற்காய், சுண்டக்காய், இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் நீங்கள் அதிகமாக உட்கொள்கிறீங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவும் அதிகமாகும். அதே உடம்புக்கு தேவையான எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் அளவும் சீராக இருந்துகிட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் டெய்லியுமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.